அடுத்து பார்க்க போகிற வேக்சின் என்ன அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் வேக்சின். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அதே கதை தான். ஸோ அப்போ அங்கே வந்து பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி அடி வாங்கிட்டு இருந்த மாதிரி அடுத்து வந்து கேட்டல் இண்டஸ்ட்ரி வந்து அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இல்லை ஸோ லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருந்துச்சு, கேட்டல் ஷீப்ஸு இதெல்லாமே. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா எந்த டிசீஸ்னால அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் டிசீஸ். ஸோ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி மாடெல்லாம் வந்து செத்துக்கிட்டே இருந்துச்சு, நிறைய ஏகப்பட்ட மார்ட்டாலிட்டி வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வந்து நம்ம லூயிஸ் பாஸ்டர் என்ட்ரி கொடுக்குறாரு, இருடா இந்த இண்டஸ்ட்ரியை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்துட்டு. ஸோ இது இந்த டிசீஸை பற்றி ஸ்டடி பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியுது இன்ஃபெக்டட் ஷீப்போட பிளட்லேருந்து ஒரு பாக்டீரியா வந்து ஐசோலேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா பெசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்டீரியா வந்து இதையும் அதே அட்டனுவேஷன் டெக்னிக்கை வச்சு தான் வந்து ட்ரீட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா அங்கே ஆனால் அட்டனுவேஷன்றது ஒரே டெக்னிக் தான், பட் அதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கே என்ன மாதிரி அட்டனுவேஷன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாக்டீரியாவை ரொம்ப நேரம் வந்து ஆக்சிஜனில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து இது வந்து லெஸ் விரலண்டாக கம்மியான திறனுள்ள ஒரு பாக்டீரியா வந்து மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதே ஸ்டெப்பு தான். ஸோ அந்த வீக்கான பாக்டீரியாவை ஒரு ஹெல்த்தி ஷீப்புக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு இம்யூனிட்டி வந்து ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கு வந்து அடுத்து வந்து அந்த டிசீஸ் ஒரிஜினலாக வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கு வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து பயந்தாங்க இந்த இவரோட கண்டுபிடிப்பு இவரோட வேக்சினை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா இது ஒரு ஃபேமஸான அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 கேட்டல் வந்து எடுத்துக்கிட்டாரு. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்றது தெரியல. 1881 வந்து பப்ளிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒன்று பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 கேட்டல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 50 ஷீப்ஸை வந்து தனியாக வச்சிடுறாரு. 50 ஷீப்ஸுக்கு வந்து இந்த அவரோட வேக்சினை வந்து கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா விட்டுட்டு வேக் அந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் வந்து வருது. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேக்சினேட் போடாத அந்த 50 ஷீப்ஸும் வந்து இறந்து போயிடுது. வேக்சினேட் பண்ண 50 ஷீப்ஸும் ஹெல்த்தியாக வந்து இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாத்தையும் இவர் தான்ப்பா நம்மளை காக்க வந்தா இவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனே வந்து கிரியேட் பண்ணிச்சு இந்த ஆந்த்ராக்ஸ் வேக்சின் கண்டுபிடிச்சக்கப்புறம். ஸோ இந்த எல்லாரும் அங்கே இருக்க எல்லாரும் வந்து இந்த வேக்சினை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த மாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசீஸோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 0.3% வந்து அந்த 1%க்கு கீழே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணவர் நம்ம லூயிஸ் பாஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பெலிஜி திங்க் விஷ்ணோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.